ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் டிப்ஸ். கேஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்வைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த கதை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஓகே, அப்படியே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு காட்டில் அடர்ந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியினரை பற்றிய ஒரு கதை. ஸோ இந்த பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது ஏற்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்ப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு நாள் என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த காட்டை பார்த்துக்கிறது யாராக இருக்கும், ஸோ நம்ம மக்களை வந்து யார் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, நம்ம இருக்கும் போதே வந்துட்டு இந்த பொறுப்பு எல்லாமே வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டி வைக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணாரு. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த அடுத்த நாள் ரெண்டு பேருமே வந்து அந்த ரெண்டு இளைஞர்கள் வந்துட்டு தலைவர் வந்து சந்திச்சாரு. ஸோ இப்போ என்ன போட்டி எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு வந்துட்டு நம்ம தீவுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும், அதாவது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கக்கூட
சோளம் தேன் அதுக்கப்புறம் ஒரு மாவு. ஸோ இதுதான் மூணு தான் இருந்தது. ஸோ இந்த மூணு பொருளை வந்து உங்களுக்கு மூணு மாசத்துக்கு தேவையானதை நாங்கள் கொடுப்போம். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஆபத்து இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நெருப்பு வச்சு நீங்கள் எங்களுக்கு வந்து சிக்னல் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்லி உங்களுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க, அதாவது நம்ம தீவுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிங்கறத வந்து தலைவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இரண்டு இளைஞர்களுமே வந்துட்டு சம்மதிச்சு ஓகே நம்ம போறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீவுக்குமே ரெண்டு படகுகளை கொண்டு போய் ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ ரெண்டு படகுமே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரெடியா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க ஏதாவது தீ மூட்டி ஏதாவது வந்து சிக்னல் காட்டினாங்க அப்படின்னா போய் கூட்டிட்டு வர்றதுக்கு. ரெண்டு மாசம் வந்து முடிஞ்சிடுச்சு. தலைவருக்கு ரொம்பவே வந்து சோகமாயிட்டாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் மூணு மாசம் அவங்க அங்க வந்துட்டு இருக்கணும். ஆனா வந்து தலைவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் உணவு பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மாசத்துக்கானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரெண்டு மாசம் வந்துட்டு நம்ம கடந்தாச்சு, இப்ப மூணாவது மாசத்துல இருக்காங்க. இப்ப அவங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ வேற மாதிரி நம்ம பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ரொம்ப கில்ட்டி ஆயிட்டே இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஸோ ஓகே ஏதாவதுனா நம்ம வந்து படகு ரெடியா தான் இருக்கு, அவங்க சிக்னல் காட்டினோம்னா உடனே நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வந்து கடந்து போச்சு. அடுத்த ஒரு மாசம் நாலு மாசம் வரைக்கும் கடந்து போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரெக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குது. ஸோ ஒரு நெருப்பை மூட்டி ஒரு சிக்னல் காட்டுறாங்க. உடனே வந்து தலைவர் வந்து அவங்க ஏதோ அவசரமா இருக்கு அண்ட் ஏதோ உதவி தேவைப்படுது, ஸோ அவங்க ஆபத்துல இருக்காங்க, நீங்க போய் கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு படகுல கூட்டிட்டு வந்துடுறாங்க ஒரு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப தோல் எல்லாம் அப்படியே மெலிஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே போகும்போது ஒரு இளைஞரா போறாங்க, வரும்போது அப்படியே ஒரு நோயாளி மாதிரி வராங்க. ஸோ அவருக்கு அவரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவருக்கு தேவையான முதல் உதவி எல்லாமே கொடுத்து அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் பேசும்போது தலைவர் கிட்ட சொல்றாங்க, ரெண்டு மாசத்துக்கான பொருள் தான் கொடுத்தீங்க, ஆனா அதை நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நாலு மாசம் வரைக்கும் நான் எப்படியோ வந்து கொண்டு வந்துட்டேன், ஆனா அதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல, நான் மயங்கி விழுந்துருவேன் போல இருந்தது, அதனால வந்து நான் சிக்னல் கொடுத்தேன். எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஸோ எனக்கு ஆப்போசிட்ல என்னுடைய எதிராளிக்கு என்ன நிலைமை இருக்கும், ஸோ அவரை வந்து இந்நேரம் இறந்து கூட போயிருக்கலாம், நீங்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்குள்ள வந்து ஓகே கூப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு இருந்தது. இருந்தாலுமே வந்து ஓகே எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாசம் அப்படிங்கிறது ஒரு எட்டு மாசம் கடந்து போய் கூட அங்கேருந்து எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல, எந்த ஒரு விஷயமும் வரல. ஓகே இன்னொரு கொஞ்சம் நாள் நம்ம வெயிட் பண்ணதும் பண்ணியாச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இளைஞர் அதாவது ஃபர்ஸ்ட் வந்தார் இல்லையா அந்த இளைஞர் வந்து சொல்றாங்க தலைவர்கிட்ட, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் அவங்க
உயிரோட இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஸோ என்னையே நீங்க தலைவரா வந்துட்டு அறிவிச்சுடுங்க அப்படின்னு சொல்லும் போது தலைவருக்குள்ள வந்துட்டு பாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது, ஏன்னா சிக்னலும் கிடைக்கல, இது வரைக்கும் எதுவுமே நம்ம உணவு கொடுத்தது எல்லாமே வந்து முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஓகே நம்ம போய் இங்க இருந்து பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு எடுத்துகிட்டு போய் தலைவர் ஸோ தலைவர் அந்த முக்கியமான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்த ஊருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஏன்னா இவங்க விடும்போது வெறும் தீவாக தான் இருக்கும் இல்லையா, கடல் கடலுக்கு நடுவில் சில இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த தீவில் வந்து மூங்கிலால் இருக்கக்கூடிய அழகான ஒரு வீடை வந்து அந்த இடத்துல கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தேவையான நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தது. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செழும ஒரு இடமா இருக்கு. அது பெரிய தோட்டம், அழகா நிறைய சோளம் வந்துட்டு விளைஞ்சி அழகா காட்சி அமைக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தூரத்துல வந்துட்டு அந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடும்போது இருக்கக்கூடிய அந்த இளைஞருடைய உடம்பை விட இப்ப வந்து இன்னும் ரொம்ப பலமா இன்னும் ரொம்ப செழிப்பா இருக்கிறது வந்து தலைவர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தலைவர் வந்துட்டு அந்த படகுல வரும்போது ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, ஒருவேளை வந்து இறந்திருப்பாரோ, ஒருவேளை வந்து இப்படி நடந்திருக்குமோ, நமக்கு உடல் கூட கிடைக்காம போயிருக்குமோ, மிருகங்கள் எல்லாமே தூக்கிட்டு போயிருக்குமோ, அப்படி இப்படி நிறைய இமேஜினேஷனோட வந்துட்டு இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அவர் அவங்க வந்தத உடனே இந்த இளைஞர் மாத்த உடனே வீட்டில் கூப்பிட்டு ஒரு விருந்தாளி வர மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான சோளம் அந்த மாவு அந்த தேன் இது அதுன்னு எல்லாமே கொடுத்து அவங்களை ரொம்ப சந்தோஷமாக வந்து உபசரிச்சாங்க. இதை பார்த்த உடனே தலைவருக்கு ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியம் கலந்த ஒரு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, எப்படி கிடைச்சது அப்படின்னு சந்தேகமாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இளைஞரை உட்கார வச்சு கேட்குறாங்க, ஸோ நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க, ஏன்னா நாங்கள் கொடுத்தது 2 மாசத்துக்கானது தானே, அதை நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தலைவரே நீங்கள் என்ன அனுப்பும்போது வந்துட்டு 2 மாசத்துக்கான உணவுப் பொருட்கள் தான் இருந்தது. நான் ஸோ நான் வந்த உடனே அடுத்த நாள் என்ன பண்ண அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சோளத்தில் கொஞ்சம் சோளம் எடுத்து நான் விளைய ஆரம்பிச்சிட்டேன், அதாவது வந்துட்டு நான் அதை பயிர் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் இருந்து நான் எங்கிட்ட இது முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இது வந்துட்டு விளைச்சலும் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நான் எடுத்து சாப்பிட்டேன். நீங்கள் எத்தனை வருஷம் என்னை இருக்க சொன்னீங்க அப்படின்னாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு தேவையான உணவுப் பொருட்களோடு நான் இங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் ரொம்ப நான் வந்துட்டு ஹாப்பியாக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு வந்துட்டு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ஸோ அவருடைய டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவிட்டியான ஐடியாவை பார்த்த உடனே வந்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் தான் நம்ம தீவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அதாவது அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் தான் தலைவர், இவர் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறாரு அப்படிங்கிறதால இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள நிறைய பேர் வந்துட்டு ஒரே மாதிரி அதாவது வந்துட்டு குதிரைக்கு கடைவாளம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி இதை இப்படி மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப அழகுபடுத்தும் அண்ட் நமக்குமே வந்துட்டு ஒரு டென்ஷன்லெஸ் இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ எல்லார மாதிரியும் நான் இருக்கணுமா, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் இந்த கதை மூலியமாக வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான கதையில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.